தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது வலியுறுத்தலை விட்டிருக்கிறார். உபரிநீர் கடலில் கலப்பதை தவிர்க்க மேட்டூர் கிழக்கு மேற்கு கால்வாயில் நீர் திறக்க வேண்டும் என்று இபிஎஸ் தற்பொழுது தமிழக அரசிற்கு வலியுறுத்தியிருக்கிறார். காவிரியில் நீர் திறந்ததை போன்று கிழக்கு மேற்கு கால்வாயிலும் பாசனத்திற்கு நீர் திறக்க வேண்டும் என்றும் தற்பொழுது தமிழ்நாடு அரசிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது குறித்தான விவரங்கள். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. அது மேட்டூர் அணையை வந்தடைந்திருக்கிறது. மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டக்கூடிய சூழ்நிலையில் பாசனத்திற்காக விவசாயிகளுக்கு நேற்று தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்த நிலையில்தான் மேட்டூர் அணையிலிருந்து உடனடியாக மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயில் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வழியாக வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில், நேற்றைய தினத்தில் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது பற்றி இன்று வரை எந்த அறிவிப்பும் இல்லை. மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் இறுதியில் மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயில் பாசனத்திற்கு 1000 கன அடி வீதம் 137 நாட்களுக்கு சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள சுமார் 45 ஏக்கர் நிலங்கள் பயனடையும் வகையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர், கடந்த ஆண்டு மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இல்லாததால் மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் விவசாயம், குடிநீர் மற்றும் கால்நடைகள் போதிய தண்ணீர் இல்லாமல் கடும் பாதிப்புக்குள்ளாயின. போதிய தண்ணீர் இல்லாததால் கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் இல்லாத காரணத்தினாலும் விவசாயிகள் தங்களது கால்நடைகளை விற்கக்கூடிய அவலம் ஏற்பட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர், தற்போது பருவமழை அதிக அளவு பெய்து காவிரியில் அதிக அளவு வெள்ளநீர் உபரி நீராக வருவதால் ஓரிரு நாட்களில் மேட்டூர் அணை நிரம்பிவிடும். மேட்டூர் அணையை நிரம்பிய பிறகு திறக்கப்படும் உபரிநீராக வீணாக கடலில் கலக்கும் நிலை ஏற்படும். எனவே மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயில் உடனடியாக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று அவர் அதில் வலியுறுத்தியிருக்கிறார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.